ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரையிலும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மூலதனத்தில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெரிய நடுத்தர தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பு பெற்றனர் இதன் மூலம் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவீதமாக உயர்ந்தது அன்றைய காலகட்டத்தில் பிரதமர் இந்திரா காந்தி அறிமுகப்படுத்திய இருபது அம்ச திட்டத்தை நிறைவேற்றி மக்களின் வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்வதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகித்தது இதற்காக மத்திய அரசும் பிரதமர் இந்திரா காந்தியும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை வெகுவாக பாராட்டினார்கள்